டேஸ்ட் தி டெய்லி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிற அந்த போராட்டங்கள் நேற்று தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதிகள், நகராட்சி பகுதிகள், பேரூராட்சி பகுதிகளில் விசம்போல் ஏறி வருகிற சொத்து வரி உயர்வை ரத்து செய்து திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர், நாளையே சட்டமன்ற தேர்தல் நடந்தால் 8 கோடி தமிழர்களுடைய ஆதரவோடு மீண்டும் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்க இருக்கிற நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கழக மகளிர் அணியின் சார்பிலே வள்ளுவர் கோட்டத்திலே முன்னாள் அமைச்சர் அக்கா வளர்மதி அவர்களுடைய தலைமையிலே இந்த நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டிலே சிறுமிகளுடைய பாலியல் பலாத்காரம் இதுவரை தமிழக வரலாறு காணாத வகையிலே இந்த அன்னை தமிழகத்திலே நடைபெறுகிற காரணத்தினாலே இந்த தமிழ்நாடு தலைகுனிந்து போயிருக்கிறது. தலைகுனிந்து இருக்கிற தமிழகத்தை தலை நிமிர்த்துவதற்காக தாய் குலத்தினுடைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த போராட்டத்தை நடத்தி காட்டினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய சார்பிலே கழக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களிலும் நம்முடைய 38 வருவாய் மாவட்டங்களிலும் ஒரு வரலாறு காணாத வகையிலே ஒரு உண்ணாவிரத அறப்போராட்டத்தை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மாமதுரையிலே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரர் அவதரித்த இந்த புண்ணிய பூமியிலே கண்ணகி நீதி கேட்ட இந்த மதுரையிலே மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டிருக்கிற இந்த மதுரை என்பதிலே தமிழக மக்களுக்கு நடைபெறுகிற அநீதியை கண்டித்து இந்த தமிழக மக்களுடைய அநீதி கண்டித்து மாணவ சமுதாயத்திற்கு நடைபெறுகிற அநீதியை கண்டித்து இளைய சமுதாயத்திற்கு நடைபெறுகிற அநீதியை கண்டித்து தொழிலாளர் தோழர்களுக்கு நடைபெறுகிற அநீதியை கண்டித்து முல்லை பெரியார் உரிமையை காப்பாற்ற தவறிய அந்த அநீதியை கண்டித்து கல்விக்கடன் ரத்து செய்ய துப்பில்லாத இந்த அரசு படித்து பட்டம் பெற்றிருக்கிற இளைய சமுதாயத்திற்கு மாணவ சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு துப்பு இல்லாத இந்த ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஸ்டாலின் திமுக அரசு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் என்று சொல்லி 5 ஆண்டுகளிலே 50 லட்சம் என்கிற அந்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற துப்பு இல்லாத இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி முடிவுரை எழுதுகிற வகையில் இன்றைக்கு அரசு வேலை வாய்ப்புகள் 5.5 லட்சத்தில் ஒன்றை கூட நிறைவேற்றாத துப்பில்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டிக்கர் ஸ்டாலினுடைய அரசை வீட்டுக்கு அனுப்புகிற முகமாக இந்த மாமதுரையிலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சார்பிலே இந்த மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டம் அந்நிய நாடுகளுக்கு சென்று
அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று பக்கம் பக்கமாக விளம்பரம் தேடுகிற மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு துப்பில்லாத யோக்கியதை இல்லாத தகுதி இல்லாத திராணி இல்லாத இந்த அரசுக்கு முடிவுரை எழுதுகிற வகையிலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சார்பிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக அவருடைய தலைமையிலே அணியணியாக அணிவகுத்து இந்த மதுரை மாநகரே குலுங்குகிற வகையிலே இந்த மாபெரும் உண்ணாவிரத அற போராட்டத்தை இன்றைக்கு இந்த தென்பாண்டி மண்டலத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய விலாசமாகவும் முகமாகவும் முகவரியாகவும் தொண்டனின் பாதுகாவலராகவும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய எண்ணங்களையும் கொள்கைகளையும் லட்சியங்களையும் கடுகளவும் சிந்தாமல் சிதறாமல் அதை வெற்றிகரமாக களத்திலே நிறைவேற்றி காட்டுவதிலே ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக இந்த தென்பாண்டி மண்டலத்தில் கழகத்தை வளர்த்தெடுத்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய போர்வாளாக தொண்டர்களின் பாதுகாவலராக மக்களின் சேவகராக புரட்சி தலைவி அம்மாவின் வழிவந்து புரட்சி தலைவரின் வழிவந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் முதன்மை விசுவாச தொண்டராக எல்லாவற்றுக்கும் மேலாக தொட்டதெல்லாம் தொடங்குகிற ராசிக்காரர் கழகத்தின் பொருளாளர் நம் தென்பாண்டி சிங்கம் அண்ணன் முன்னாள் அமைச்சர் நம் வணக்கத்திற்கும் போற்றத்திற்குரிய திண்டுக்கல்லார் அவர்கள் இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தை அவர் தாய் உள்ளத்தோடு துவங்கி வைக்க வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் 10 ஆண்டு காலம் கூட்டுறவு துறையிலே முத்திரை பதித்து ஒரு மாபெரும் சாதனை வரலாறை படைத்திருக்கிற நம்முடைய போற்றுதல்குரிய மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இந்த வண்ணின் மைந்தர் இந்த தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக மக்கள் பணியாற்றி வருகின்ற மாண்புமிகு அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மேனாள் அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்களும் இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தை இங்கே துவங்கி வைத்து கண்டன உரை ஆற்ற இருக்கிறார்கள். நம்முடைய போற்றுதல்குரிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் மாநகரம் மேயராகவும் இருக்கிற நம்முடைய இந்த மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய மதுரை மாவட்டம் வளர்ச்சி அடைந்தது என்று சொன்னால் முதல் முதலாக 100 வார்டுகளிலே மேயராக பொறுப்பேற்று இந்த மாநகருடைய தந்தையாக இன்றைக்கு வடக்கு தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதியிலே மக்கள் பணியிலே முத்திரை பதித்து வருகிற நாம் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருமை அண்ணார் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வி.வி. ராஜன் செல்லப்பா அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய துணை பொது செயலாளர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்களும் நிறைவுரை ஆற்றி உண்ணாவிரத அற போராட்டத்தை சரியாக 5 மணி அளவில் இங்கே நிறைவு செய்ய இருக்கிறார்கள். இந்த மாபெரும் உண்ணாவிரத அற போராட்டம் என்பது கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதை நடத்தி காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத அற போராட்டம்
இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்காத அரசு, மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு, வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கிற அரசு, இன்றைக்கு நாட்டு மக்களை மறந்து தன் வீட்டு மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருவதற்காக மட்டுமே உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த தாய் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய அரசு. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிகாரத்தை கையிலே வைத்து, ஆட்சியை கையிலே வைத்து, இன்றைக்கு சேவையிலே பூஜ்ய மதிப்பெண்களை பெற்றிருக்கிற இந்த அரசு, அதிகாரத்தை கையிலே வைத்து, ராஜ்யத்தை கையிலே வைத்து, மெஜாரிட்டியை கையிலே வைத்து, மக்கள் சேவையிலே பூஜ்யத்தை பெற்றிருக்கிற இந்த அரசு விளம்பரத்தாலே ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. விளம்பர வெளிச்சத்திலே ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இங்கே கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவ சமுதாயம், இளைய சமுதாயம், மகளிர்களுடைய ஒரே லட்சியம், ஒரே முழக்கம், மீண்டும் நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக தென் சார்ஸ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்பதற்காக. இது பிள்ளையார் சுழி போட்டு போட்டிருக்கிற தொடக்கம். இங்கே கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளும், பேரவையினுடைய மாநிலத்தினுடைய இணை துணை செயலாளர்கள் முன்னிலை பொறுப்பை ஏற்க, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், அம்மா பேரவை வழி நடத்துகிற பேரவை மாவட்ட செயலாளர்கள் முன்னிலை பொறுப்பை ஏற்க, மதுரை மாநகர், மதுரை புறநகர் கிழக்கு, மதுரை புறநகர் மேற்கு, நம்முடைய கழக நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடும் வழிகாட்டுதலோடும் பெருந்திரளாக அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர்கள் இங்கே ஒரு போர் பரணி பாடி, இன்றைக்கு அக்டோபர் புரட்சி, இந்த தாய் தமிழ்நாட்டிலே மீண்டும் ஒரு அக்டோபர் புரட்சியை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டிலே மன்னராட்சியை ஒழித்து, குடும்ப ஆட்சியை ஒழித்து, வாரிசு அரசியலை ஒழித்து கட்டி இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் அதை கடந்து போய்விடுகிறார்கள். அதை அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்று திமுக மக்கள் விரோத அரசு ஸ்டிக்கர் ஸ்டாலின் நினைப்பார். ஆனால் அவருக்கு மிக விரைவிலே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் போற்றுவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம். கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை கண்ணகி நீதி கேட்ட இந்த மதுரையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த இளைய சமுதாயத்திற்கும் மாணவ சமுதாயத்திற்கும் ஆற்றியிருக்கிற தொண்டு, நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் இந்த மாணவ சமுதாயத்திற்கு இளைய சமுதாயத்திற்கு ஆற்றியிருக்கிற தொண்டு, அவர்கள் வழங்கியிருக்கிற திட்டங்கள், நாம் தமிழர் குலசாமி புரட்சி தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள் ஆற்றியிருக்கிற தொண்டு, முத்து முத்தான திட்டங்கள், இந்த அன்னை தமிழகத்திற்கு, இந்த அன்னை தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வழங்கியிருக்கிற திட்டங்களை இந்த இளைய சமுதாயம் என்றைக்கு மறக்க மாட்டார்கள். இந்த மாணவ சமுதாயம், தொழிலாளர் தோழர்கள், விவசாயிகள் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இன்றைக்கு இந்த தாய் தமிழ் நாட்டிலே அன்னை தமிழக மக்களுக்கு சேவை செய்திருக்கிறது. இன்றைக்கு அன்னை தமிழக மக்களுக்கு 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருந்து
பசியோடு பட்டினியோடு இந்த தமிழகத்திலே மாணவ செல்வங்கள் கல்வி நிலையங்களுக்கு செல்ல முடியாது என்ற காரணத்தினாலே, பசியோடு பட்டினியோடு இந்த அன்னை தமிழகத்திலே மாணவ செல்வங்கள் கல்வி கற்க முடியாது என்கிற காரணத்தினாலே, முதல் முதலாக சத்துணவு திட்டத்தை இந்த அன்னை தமிழகத்திலே அறிமுகம் செய்து அட்சய பாத்திரமாக அன்ன பூரணியாக அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை ஐக்கிய நாட்டு சபையும் பாராட்டுகின்ற வகையிலே ஒரு வரலாறை படைத்து காட்டியவர் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் அவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக புரட்சி தலைவி இதயதெய்வம் அம்மா அவர்கள், நாம் தமிழர் உள்ள சாமி அம்மா அவர்கள், மாணவ செல்வங்களுக்காக மடிக்கணினி உள்ளிட்ட 14 வகையான கல்வி உபகரணங்களை வழங்கி கணினி புரட்சியை 15 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையிலே ஒரு கணினி புரட்சியை நிகழ்த்தி காட்டிய இந்திய திருநாட்டிலே தொலைநோக்கு சிந்தனை கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் தலைவி நம்முடைய புரட்சி தலைவி இதயதெய்வம் அம்மா அவர்கள் தந்திட்ட திட்டங்கள், தொட்டில் குழந்தை திட்டத்திலே தொடங்கி மடிக்கணினி உள்ளிட்ட 14 வகையான கல்வி உபகரணங்களை இந்த மாணவ செல்வங்களுக்காக வல்லரசு நாடுகளுக்கும் வழிகாட்டுகின்ற வகையிலே நாம் தமிழகுலசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு வரலாற்று சாதனை படைத்தார். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறு வடிவமாக நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், நாம் இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சாமானிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி அன்றைக்கு 69% இடஒதுக்கீடு இந்திய அரசியல் அமைப்பின் 9வது அட்டவணையிலே இடம்பெற செய்து இந்திய திருநாட்டுக்கே வழிகாட்டியவர் சமூக நீதி காவலர் புரட்சி தலைவி இதயதெய்வம் அம்மா அவர்கள். அம்மா அவர்களுடைய வழித்தோன்றலாக நம்முடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறு வடிவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை, இது இந்திய நாடு முழுவதும் எதிர்த்தாலும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதிலே தொடர் போராட்டங்கள் ஒரு புறத்திலே நடைபெற்று வந்தாலும் அதற்கு தீர்வு காண்கின்ற வகையிலே நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? சட்டமன்றத்திலே யாரும் கேள்வி கேட்கவில்லை. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை, கோரிக்கை வைக்கவில்லை. பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கவில்லை. பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர் கோரிக்கை வைக்கவில்லை. எந்த கட்சி தலைவர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய சீரிய சிந்தனையிலே இந்திய திருநாட்டுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலே உருவான இடஒதுக்கீடு 7.5% இந்த தாய் தமிழ்நாட்டிலே மாணவ செல்வங்களுக்கு மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்காக சமூக நீதி சமூக நீதி என்று பேசுவார்கள், ஆனால் உதயநிதியை கொண்டு போய் அரியணையிலே உட்கார வைக்கிற இந்த கேடுகட்ட அரசு சமூக நீதி சமூக நீதி என்று சொல்வார்கள், அன்பு நிதியை ஆளாக்குவார்கள். சமூக நீதி சமூக நீதி என்று சொல்வார்கள், தயாநிதியை மத்திய அமைச்சராக்குவார்கள்.
சமூக நீதி சமூக நீதி என்று சொல்லுவார்கள், மேடையிலே பேசுவார்கள். ஆனால் நாட்டிலே சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் துரும்பை கூட போட்டதில்லை, துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை. சமூக நீதியை இந்த தாய் தமிழ்நாட்டிலே தந்தை பெரியாரின் வழியிலே, பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே சமதர்மத்தையும் சமூக நீதியும் ஜனநாயகத்தையும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் காப்பாற்றுகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான். அன்றைக்கு 69% இடஒதுக்கீடு, இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீடு. நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். அந்த 11 மருத்துவக் கல்லூரியிலே ஏழை எளிய சாமானிய வீட்டு பிள்ளைகள், ஏழை எளிய சாமானிய அரசு பள்ளியிலே படிக்கிற அந்த மாணவ செல்வர்களுடைய மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு சீரிய சிந்தனையாக நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய திருநாட்டுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலே ஒரு வரலாற்று சாதனை படைத்தார்கள். 7.5% இந்தியாவுக்கு அறிமுகம் செய்த சமூக நீதி காவலர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தின் வாயிலாக இன்னும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் இந்த தாய் தமிழ்நாட்டிலே அரசு பள்ளியிலே படிக்கிற அந்த மாணவ செல்வங்கள் ஒத்த பைசா செலவில்லாமல் மருத்துவர் கனவை நனவாக்குகிற அந்த சமூக நீதியை நிலைநாட்டி காட்டியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 6 புதிய மாவட்டங்கள், நீர் மேலாண்மையிலே புரட்சி, நீர் மேலாண்மையிலே குடிமராமத்து திட்டத்திலே புரட்சி. இன்றைக்கு நீர்நிலைகள் எல்லாம் காய்ந்து கருவாடாக இருக்கிறது. நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்கு துப்பில்லாத அரசு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக வாழும் கரிகால் சோழனாக இன்றைக்கு கரிகாலன் வென்றெடுத்த அந்த குடிமராமத்து திட்டத்திற்கு மீண்டும் உயிரூட்டி விவசாயியுடைய வயிற்றிலே பால் வார்த்து இன்றைக்கு விவசாயிகளுடைய பாதுகாவலராக, காவேரி காப்பாளராக, முல்லை பெரியாரின் முகவரியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த அன்னை தமிழகத்தினுடைய 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாவலராக இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அந்த சீரிய சிந்தனையிலே உதித்த திட்டங்கள் இந்த அன்னை தமிழகத்தை இந்திய திருநாட்டிலே முதன்மை மாநிலமாக உயர்த்தியது. அதற்கு நன்றிக்கடனாகத்தான் இந்த அன்னை தமிழக மக்கள் பட்டு தொட்டி எங்கும் நாடெங்கும் வீடுகள் தோறும் இல்லங்கள் தோறும் இதயங்கள் தோறும் இந்த அன்னை தமிழக மக்களுடைய முழக்கம் மீண்டும் இந்த அன்னை தமிழகத்திலே நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பிலே அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் சேவகர், மக்களுடைய பாதுகாவலர், மக்களுடைய பாதுகாவலர், மக்களின் பாதுகாப்பு அரண் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை தலைமை தாங்கி இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெறுகிற அவல ஆட்சி
நேற்று முன்தின வான் சாகசம் 5 பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள். 10,000க்கு மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். சொட்டு தண்ணீர் கிடைக்கவில்லை தமிழ்நாட்டிலே. இந்த தமிழ்நாடு என்ன சோமாலியாவா? இது பாலைவன நாடா? ஒரு லிட்டர் தண்ணீர் கிடைத்திருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கிற முடியும். ஆனால் அதை கொடுப்பதற்கு கூட யோகியதை இல்லாத அரசு. மாசு என்கிற ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், பெயரே மாசு. இந்த தமிழ்நாடு மாசுபடிந்து போயிருக்கிறது. மாசு என்கிற ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு காவலை நாங்கள் நியமிக்க முடியுமா என்று விஞ்ஞான பூர்வமான கேள்வியை கேட்கிறார், அறிவு பூர்வமான கேள்வியை கேட்கிறார். ஐயா, எங்களுக்கு பாதுகாப்பு என்பது வேறு, சுவாசிப்பதற்கு காற்றும் ஆக்சிஜனும் குடிப்பதற்கு பச்சை தண்ணீரும் கொடுக்காத பச்சை துரோகத்தை இந்த திமுக அரசு இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மக்கள் விரோத திமுக அரசை நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போது தேர்தல் வந்தாலும் மக்கள் விரோத திமுக அரசு சிக்கர் ஸ்டாலினுடைய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும். அதற்காகத்தான் இங்கே கருப்பு சட்டை அணிந்து தியாக வேங்கைகளாக இங்கே மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர்கள், மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளர்கள், அண்ணன் கழக அமைப்பு செயலாளர் தேடி, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் எஸ்டிகே ஜக்கேன் அவர்களும், புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் மாநகர தந்தை திருப்புறம் ஒன்றத்தினுடைய செல்ல பிள்ளை அருமை அண்ணன் வி வி ராஜன் செல்லப்பா அவர்களும், மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இந்த தொகுதியுடைய செல்ல பிள்ளை, என் மதிப்புக்கு போற்றுதலுக்குரிய அருமை அண்ணன், 10 ஆண்டு கூட்டுறத்துறையிலே முத்திரை பதித்திருக்கிற அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்களும், நம்முடைய போற்றுதற்குரிய கழகத்துடைய பொருளாளர் தென்பாண்டி சிங்கம், நம்முடைய முன்னாள் அமைச்சர் தொட்டதெல்லாம் தொடங்குகிற கை ராசிக்காரர், அவர் எந்த படையிலே அணிவகுக்கிறாரோ, எந்த படையை முன்னெடுத்து செல்கிறாரோ அந்த படைதான் தமிழகத்திலே வெல்லும் என்கிற அந்த ராசிக்கு சொந்தக்காரர் நம்முடைய கழகத்துடைய பொருளாளர் இன்றைக்கு போர் பரணி பாடி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய விசுவாச முதன்மை தொண்டனாக போர் பரணி இங்க தென் மாவட்டத்திலே வெற்றி முழக்கமிட்டு நாடெங்கும் சுற்றி சுழண்டு சூறாவளியாக கழகப்பணியும் மக்கள் பணியும் ஆற்றி வருகிறார்கள். அவரை இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை கண்டன உரை ஆற்றி வாழ்த்துரை வழங்கி வரலாற்றை எடுத்து வைப்பதற்காக நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் 8 கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூதுவராக வருகை தந்திருக்கிற நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகளை ஒரு பலத்த கரவொலி எழுப்பி வருக வருக, இங்கே நீங்கள் தொடங்கி வைக்கிற இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். நீங்கள் துவங்கி வைக்கிற இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் மக்கள் எழுச்சியை உண்டாக்கும், மக்களிடத்திலே உண்மையை உரக்க சொல்லும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய சாதனைகளும் அம்மாவுடைய சாதனைகளும் புரட்சி தலைவருடைய சாதனைகளையும் எட்டு திக்கம் எடுத்து செல்லும். அதன் காரணமாக இந்த மக்கள் விரோத திமுக சிக்க ஸ்டாலினுடைய திமுக அரசு வெகு விரைவிலே வீட்டுக்கு செல்லும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுவார் என்பதை சொல்லி